இப்போ ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்க இந்த வேர்ல்டு கப்பில் 45 லீக் ஆட்டங்களில் நம்ம இந்தியா 33வது லீக் ஆட்டம் இன்னைக்கு மும்பை வான்கடே மைதானத்தில் ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக நம்ம இந்தியா விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு நம்ம இந்திய அணியின் வெற்றி தோல்வி இப்போ கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் டேபிளில் செமிஃபைனலுக்கு உள்ளே வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்க 4 அணிகளுடைய உயிரே இன்னைக்கு நம்ம இந்தியா கையில் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையை இப்போ இந்த ஆண்டின் வேர்ல்டு கப் அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னும் 12 லீக் வேர்ல்டு கப் ஆட்டங்கள் தான் இருக்குது. இதில் நம்ம இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அவங்களும் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்திட்டாங்கன்னா அவங்களுக்கும் செமிஃபைனல் உறுதி தான். ஆனால் 4வது இடத்துல இருக்கிற நியூசிலாந்து தொடர்ந்து இப்போ தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதால புள்ளிப்பட்டியலில் ரொம்ப பெரிய குளறுபடி. கீழே இருக்கிற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, நெதர்லாந்து இப்படி இந்த 4 அணிகளுக்குமே தற்போது செமிஃபைனல்ஸ்க்கான வாய்ப்பு சற்றே அதிகரிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்தியா இலங்கை அணியை வீழ்த்துற பட்சத்தில் நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இப்படி இந்த எல்லா அணிகளுக்குமே நம்ம இந்தியா இலங்கையை இன்னைக்கு மோசமாக வீழ்த்தினா அவங்க எல்லாருக்குமே புள்ளிப்பட்டியலில் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் நடக்க இருக்கு. அதாவது ஸ்ரீலங்கா இன்னைக்கு தோத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தொடுக்கிக்கிட்டு இருக்க கொஞ்ச நஞ்ச செமிஃபைனல் வாய்ப்பு போயிருது. இதன் மூலயமா கண்டிப்பாக இந்த 3 அணிகளுக்கும் ஸ்ரீலங்கா எந்த ஒரு போட்டியாகவும் இந்த வேர்ல்டு கப்பில் அந்த 4வது இடத்தை பிடிக்கிறதுக்காக ஸ்ரீலங்கா வரவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா இன்னைக்கு அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா நியூசிலாந்துக்கும் ஸ்ரீலங்கா அணிகளுக்கும் இடையே கடைசியாக ஒரு லீக் மேட்ச் ஆட்டம் 9ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸ்ரீலங்கா இன்னைக்கு தோல்வி அடையும் பட்சத்தில் கண்டிப்பாக ப்ரெஷர் இல்லாத ஆட்டத்தை தான் நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஸ்ரீலங்கா கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க. அதன் மூலயமா நிச்சயமாக நியூசிலாந்து ஸ்ரீலங்காவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதால ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் ரேஸை விட்டு அவங்க வெளியேறினாங்கன்னா கண்டிப்பாக அது நியூசிலாந்து அணிக்கு இன்னைக்கு நம்ம இந்தியா அவங்க வீழ்த்துறது ரொம்ப பெரிய ஒரு குட் நியூஸாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. ஆனால் அப்படி நடக்காமல் ஒருவேளை ஸ்ரீலங்கா நம்ம இந்தியாவை இன்னைக்கு வீழ்த்திட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை விட ரொம்ப வருத்தப்பட போகிறது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 2 அணிகளும் தான். ஏன்னா ஒருவேளை ஸ்ரீலங்கா இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா 7 மேட்சுகளில் 3 வெற்றி, அதாவது பாகிஸ்தான் அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்களோ அதே நிலைமைக்கு ஸ்ரீலங்கா இந்த வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் அணிக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்துடுவாங்க. இதன் மூலயமா அடுத்த ஆட்டங்கள் ஜெயிச்சு எப்படியாவது செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 2 அணிகளுக்குமே ஸ்ரீலங்கா அவங்க இன்னைக்கு ஜெயிக்கிறது ரொம்ப பெரிய ஒரு தலைவலியாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்ரீலங்கா தங்களுக்கு போட்டியா வரக்கூடாது, அதனால இன்னைக்கு கண்டிப்பா நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 2 அணிகளும் இருக்கிறாங்க. சோ ஆக மொத்தம் நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 3 அணிகளுமே இப்ப இன்றைய ஆட்டத்தில் கண்டிப்பா நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே இன்னைக்கு கடவுளை வேண்டக்கூடிய நிலைமையில தான் இப்ப இருக்கிறாங்க. சோ அந்த வகையில் நம்ம இந்தியா இன்னைக்கு ஸ்ரீலங்காவை தோல்வி அடைய வச்சு இந்த வேர்ல்டு கப்ல இருந்தே நாக் அவுட் ஆக்குவாங்களா, இந்த 3 அணிகளுக்கும் செமிஃபைனலுக்கான வாய்ப்பை அதிகரிப்பாங்களா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.